அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்றாங்க, சுனிதா உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு சுனிதா வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் வந்துட்டு எடிட்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த சீனை கட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள்ள வந்து சுனிதா வந்துட்டு தான் பேசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிருன்னு சொல்றதுதான் விஜய் சேதுபதி சார் வந்து இன்டைரக்டா சொல்றாங்கன்னே சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு ரவீந்திரன் கிட்ட வந்துட்டு இந்த வாரம் நீங்க தான் பிக் பாஸ் அவுட்டு எலிமினேட் ஆக போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ரவீந்திரன் சொல்றாங்க, நான் வந்துட்டு உள்ள அவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, அப்படின்னா நீங்க உள்ள வந்து பிக் பாஸ் ரிவியூ தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க, நான் உள்ள வந்துட்டு எந்த சண்டையும் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, நீங்க வந்துட்டு ஒரு சண்டையும் போடலாமா, உள்ள ரொம்ப இனிமையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே உள்ள இருக்க எல்லா டீம்மேட்டும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு யாரும் பேசாதீங்க, ஏன்னா உட்காந்துட்டு பேசினாலே தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாங்க. அதுக்கு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு தர்ஷா குப்தா எலிமிட் வந்துட்டு உள்ள குரூப்பிசம் நடக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, உள்ள இருக்க கண்டஸ்டண்டா வச்சுதாமா ஷோ நடந்துகிட்டு இருக்கு, நான் ஹோஸ்ட் பண்றதுனால ஷோ நடக்கல, உள்ள நல்லபடியா விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த ப்ரொமோல என்ன நடக்க போகுது, இன்னைக்கு எபிசோட் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாய்.